தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஸ்டெர்லைட்ல போராடியவர்களை எல்லாம் வெளிநாட்டில் பணம் வாங்கி கொண்டு போராடணும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு திமிர் ஆளுநரே, இவர்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு இங்கே வேலை செய்கிறார் என்று சொல்லுறார். இதைத்தான் அன்னைக்கு வெள்ளக்காரன் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் குற்ற பரம்பரை சட்டம் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாகவே இந்த அதிகார வர்க்கம் நடத்துகிறது. அன்னைக்கு குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிராக ஜார்ஜ் ஜோசப் வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு மலையாளி. அன்றைக்கு பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். ஏன் வரல? இன்னைக்கு நீ போயிட்டு பிஜேபியில் பார்ப்பனனுக்கு சால்ரா அடிக்கலாம், அவன் காலை கழுவலாம், ஆனால் அந்த கூட்டம் உனக்காக பேச வரவில்லை. இந்தியா முழுவதும் அந்த புரட்சி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. வீர சாவர்கள் என்று சொல்லக்கூடிய தேசபக்தன் என்ன செய்தார்? ஆங்கிலேயருக்கு படை திரட்டுகின்ற வேலை செய்தார். வெறும் இந்தியில் இன்னி இந்துன்னு சொன்னா போயிடுறியே, அந்த இந்து என்கின்ற வார்த்தைக்கு பின்னால் கூட சதி அதுதான். சாவர்கரால் திரட்டப்பட்ட 10 லட்சம் பேர் சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருந்த தமிழர்களை கொன்று அழிக்கிறார்கள். இந்திய தேச இராணுவம் அழிக்கப்படுகிறது. அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், கொண்டு வந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அவள் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பச்சை படுகொலை, இந்த துரோகம் செய்தது யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாவர்கர். இவர்களை கொண்டு இந்த நாட்டை விடுதலை அடைந்து விட வைத்து விடலாம் என்று நினைத்த முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் அளித்தது யார்? சாவர்கர், வீர சாவர்கர், ஆர்எஸ்எஸ் காரன். நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கொண்டாடுகிறீர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் துரோகி என்று அறிவியுங்கள். இன்னொரு சாவர்கராக இங்கே மோடி வந்து நிற்கிறார். சீனாவிடம் அடிபணிந்து நிற்கக்கூடியவர், இந்தியாவினுடைய பாதுகாப்பை விலை பேசியவர், நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய இந்த மோடியினுடைய சாகசங்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிற தோழர்களே, பெருங்காமநல்லூர் சம்பவத்திற்கும் இன்றைய அரசியலுக்குமான தொடர்பை மிக எளிமையாக விளக்கி சென்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொள்கை பரப்பு தோழர் மரியாதைக்குரிய உசேன் அவர்களுக்கும் இந்த பெருங்காமநல்லூர் நிகழ்விற்கு தனது வீர வணக்கத்தை தன் கட்சியின் சார்பாக செலுத்தியிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் ராஜசேகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மே17 இயக்க தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே17 இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, 103 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை உசிலம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூர் என்கின்ற கிராமத்தில் 16 தமிழர்கள் ஆங்கில அரசால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையை இப்பொழுது ஏன், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது என்பது இன்றைய அரசியலினுடைய தேவையாக இருக்கிறது. 103 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் எதை எதிர்த்து சண்டை போட்டு தங்கள் உயிரை கொடுத்தார்களோ அதே மாதிரியான சூழல் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு வரலாறு எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பெருங்காமநல்லூர் ஈகியர்கள் வரலாற்றின் பக்கங்களிலே கரைந்து போனவர்களாக, நமக்கு தெரியாதவர்களாக மாறிவிடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காகவும் இன்றைய இளைய தலைமுறை தமிழினத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை எல்லாம் ஜாதியினுடைய வரலாறுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகர்களை எல்லாம் ஜாதி தலைவர்களாக போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அரசியலை உடைத்து தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த போராட்ட வரலாறை இன்றைய தமிழகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டும், தமிழினத்திற்கு உலர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறோம், நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலே கோவை நகரத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கோவை புரட்சியை பற்றியான தகவலை முதன்முறையாக வெளியில் கொண்டு வந்தோம். 200 ஆண்டுகாலம் கழித்து அந்த வரலாறு பொது வெளியிலே சொல்லப்பட்டது. அதேபோல் இந்த பெருங்காமநல்லூர் சம்பவத்தை குறித்தான
ஒரு பொது நிகழ்ச்சியை மக்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிட்டோம். ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2020 ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்த 100 ஆண்டு. அந்த 100 ஆண்டில் பெருங்காமநல்லூரினுடைய அந்த நிகழ்வை நினைவுக்கு கொண்டு வரணும்னு அன்னைக்கு நினைத்தோம். அன்றைக்கு கொரோனா காலமாக இருந்த காரணத்தினால் இதை நாங்கள் வெளியில் நிகழ்ச்சியாக நடத்த முடியவில்லை. ஆகவே சிறப்பு கட்டுரையாக இதை தொகுத்து ஒரு புத்தகமாக தோழர் பிரவீன் அவர்கள் எழுதி அதை நாங்கள் நிமிர் பதிப்பகத்தில் வெளியிட்டோம். இந்த பெருங்காமநல்லூர் சம்பவம் குறித்து எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் மிக எளிமையாக நம்முடைய வரலாறை சொன்னார்கள். அதாவது என்னென்னால், இந்த ரேகை சட்டம், குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டத்தை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். அதன்படி என்னென்னா, தமிழ்நாட்டில் சில சாதிகளை இந்த குற்ற பரம்பரையின் கீழே நாங்கள் பட்டியலாக வைத்து விடுகிறோம். அந்த பட்டியலுக்கு கீழே இவங்க பேரெல்லாம் இருக்கும். இந்த ஜாதிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் குற்றவாளியாக அறிவிக்கலாம் என்ற அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள். எந்தெந்த ஜாதியெல்லாம் குற்ற பரம்பரைக்கு கீழே பட்டியலாக கொண்டு வரணுங்கிற அதிகாரத்தை மாவட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த ஜாதியெல்லாம் குற்ற பரம்பரையினராக பட்டியல் போடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த ஜாதிக்காரர்களாம் நாங்கள் குற்ற பரம்பரையினராக பார்க்குறோம். அப்போ குற்ற பரம்பரையினர் என்னென்னா, பரம்பரை பரம்பரையாக குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஆங்கில அரசினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள், சட்டம் ஒழுங்கு கெடுக்கக்கூடியவர்கள், கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், திருட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவர்களை எல்லாம் அடக்குவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படியாக கொண்டு வந்த இந்த சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல சாதிகளை இந்த குற்றசாதிகளாக மாற்றினார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சாதிகள் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரையில் வந்திருக்கிறது. வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் எந்த ஜாதியை என்று கவலை இல்லை. நீங்கள் ஆண்ட பரம்பரை சாதியா, உங்கள் பரம்பரையில் இருந்தவர்கள் அரசர்களாக இருந்தார்களா, நீங்கள் பெரும்பான்மையினராக இருந்தீர்களா, நீங்கள் வீரப்பரம்பரை என்றெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. வெள்ளையன் ஆட்சியை எதிர்க்கக்கூடியவனையெல்லாம் குற்றப்பரம்பரை பட்டியலில் கொண்டு வந்தான். அந்த மாதிரி சாதிகளாக பார்த்தோம்னா, ஒரு சில சாதிகளை மட்டும் சொல்கிறேன். ஏனால் இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் அந்த காலத்தில் இருந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக, வட மாவட்டங்கள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டோட வட மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டம் வரைக்கும் இந்த மாதிரி பல சாதிகள் வந்து குற்றப்பரம்பரை பட்டியலில் கொண்டு வந்தாங்க. பல சாதிகள், அதில் ஒரு சில சாதிகளை நான் பெயர் சொல்ல விரும்புகின்றேன். இந்த வெள்ளிக்குப்பம் படையாட்சி, கீழ்நாடு குறவர்கள், வேப்பூர் பறையர்கள், கல் ஒட்டர்கள், செட்டிநாட்டு வளையர்கள், அதில் முத்தரையர் என்று சொல்லக்கூடியவருமே அவர்கள், தொட்டிய நாயக்கர்கள், ஊராளி கவுண்டர்கள், சூரியூர் கள்ளர்கள், உப்பு குறவர்கள், வேட்டுவ கவுண்டர்கள், புலாம் மறவர்கள், காலாடிகள், கொண்டையன்கோட்டை மறவர்கள் என்று ஒரு பெரும் பட்டியல். இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த படையாட்சிகளாக இருந்தாலும் சரி, பறையர்களாக இருந்தாலும் சரி, நாயக்கர்களாக இருந்தாலும் சரி, கவுண்டர்களாக இருந்தாலும் சரி, கள்ளர்களாக இருந்தாலும் சரி, மறவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சாதிகளும் இருக்கக்கூடிய பல பிரிவுகளை அவன் குற்றம் பரம்பரை சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் எதை பேசிக்கொண்டிருக்கிறோம்? இந்த சாதிகள் அவங்க சாதிகளோட பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாதிகளை குற்றப்பரம்பரையில் கொண்டு வந்து அவன் பட்டியலில் சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்த சாதிகள்லாம் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. வெள்ளைக்காரன் செய்த அந்த வேலை திட்டம் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சாதிகளை எல்லாம் ஏன் குற்றப்பரம்பரையில் கொண்டு வந்தான்? அதாவது இங்கே பார்க்கக்கூடிய படையாட்சியாக இருந்தாலும் சரி, குறவர்களாக இருந்தாலும் சரி, பறையர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டர்களோ, நாயக்கர்களோ, கவுண்டர்களோ, மறவர்களோ, கள்ளர்களோ, இவர்களை எல்லாம் ஏன் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கொண்டு வந்தானால், இவர்களெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்று திரண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை போட்டார்கள், போர் நடத்தினார்கள். இவர்களுக்குள் ஜாதி பிரிவினை எல்லாம் பார்க்காமல் ஒரு போர்ப்படையாக மாறி சண்டையிட்டவர்கள், வெள்ளையர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றவர்கள். அப்ப ஒரு ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழர்கள் சாதி கடந்து ஒன்றான ஒரு வரலாறை இது சுட்டிக்காட்டுகிறது. இன்றைக்கு இந்த சாதிகளை யார் பெரிய சாதி, யார் சிறிய கீழ் சாதி, யார் ஆண்ட சாதி, யார் இழி சாதி என்று போட்டி நடக்கிறது. யாரை கோவிலுக்குள்ள விடணும், யாரை தேர் இழுக்க விடணும்,
யாரை தெருவுக்குள் விடணும், யாருடைய பிணத்தை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு பிரிவினை இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், ஒரு காலத்தில் இவர்கள் ஒன்றாக நின்று வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள், போர் செய்தவர்கள், பாளையக்காரர்கள் எழுச்சி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த பாளையக்காரர்கள் எழுச்சியிலே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக நின்று சண்டை போட்டார்கள். யாருக்கு எதிராக? வெள்ளையர்களுக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக. எங்கள் மண்ணை எவனும் அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்று இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் களம் கண்டார்கள், போரிட்டார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டியலாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த பாளையக்காரர்களிலே வீரன் சின்னமலையின் பெயர் வருகிறது, மருதுபாண்டியர்கள் பெயர் வருகிறது, கட்டபொம்மன் பெயர் வருகிறது. இப்படி எடுத்துக்கொண்டால் பல சமூகங்களினுடைய தலைவர்கள் பெயர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பல சமூகங்களின் தலைவர்கள், ஒண்டி வீரனாக இருந்தாலும் சரி, காலாடியாக வெண்ணி காலாடியாக இருந்தாலும் சரி, பூலித்தேவனாக இருந்தாலும் சரி, மயிலப்பனாக இருந்தாலும் சரி, விருப்பாச்சி கோபால் நாயக்கராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இவங்களெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா தனித்தனி சாதிக்காக அடையாளமாக மாறிட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து அன்னைக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை புரிந்தார்கள், போர் புரிந்தார்கள். வெள்ளையர்கள் தமிழ்நாட்டிலே நிலை கொண்ட அந்த காலகட்டம் என்பது 18ஆம் நூற்றாண்டில் 1750 ஆரம்பித்து 1799 காலகட்டத்திற்குள்ளாக நிலைநிறுத்துறான். அதற்கு பிறகு மருதுபாண்டியர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், தீரன் சின்னமலை வீழ்த்தப்படுகிறார், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிறார், வேலூர் புரட்சி நசுக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்ததே, இந்த போர்லாம் நடந்ததே, இந்த போரில் பங்கெடுத்து தனி ஜாதியா, ஒற்றை ஜாதியா, ஒரே ஒரு சாதி தான் சண்டை போட்டுச்சா? இல்லை. உண்மையாக சொல்ல போனால் மருதுபாண்டியர் படத்தை போடும் பொழுதோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை போடும் பொழுதோ, தீரன் சின்னமலை படத்தின் போடும்போதோ எல்லா சமூக தலைவர்களின் படத்தையும் சேர்த்து தான் போட வேண்டும். எல்லா சமூகமும் போர் வீரர்களாக மாறி வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை புரிந்தார்கள். ஆக அப்படியாக இருக்கக்கூடிய தமிழ் இனத்தில் இவர்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று வெள்ளையர்கள் நடத்திய திட்டத்தின் அடிப்படையில் தான் குற்ற பரம்பரையில் இவர்களோட பட்டியலெல்லாம் வருகிறது. அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமாக மாற்றுகிறார்கள். அதற்கு முன்னாடி என்னாச்சு? 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோமே, வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னால், வேலூர் புரட்சி முடிஞ்சு 100 வருஷம் ஆகிறது, அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் எழுச்சி வருகிறது. 100 வருஷத்தில் என்ன நடக்குதுனால், தமிழ்நாட்டில் பல சாதி சமூகங்களினுடைய வாழ்வாதாரம் வெள்ளையர்களால் பறிக்கப்படுகிறது. இந்த பெயர் சொன்னோன்னே இந்த சமூகங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு வேலையில் இருந்தவர்கள், தொழிலில் இருந்தவர்கள். உதாரணமாக பார்த்தா உப்புக்குறவர்கள், இந்த உப்புக்குறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடற்கரை பகுதியிலிருந்து உப்பை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளூர் கிராமங்களுக்கு உப்பு விற்கக்கூடியவர்கள். அதே போல பல்வேறு விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க. இவர்களை இந்த தொழிலில் இருந்து அப்புறப்படுத்துகிறான் வெள்ளைக்காரன். உப்பு விற்க முடியல, உப்பு விற்கிறத வெள்ளைக்காரன் எடுத்துக்கிட்டான். நான் ஒரே ஒரு பொருளை தான் சொல்றேன். நான் உப்பு விற்கிறத வெள்ளைக்காரன் கையில் எடுத்துக்கிட்டான். ஏன்னா உப்பு இல்லாமல் சமைக்க முடியாது, உப்பு இல்லாமல் உணவு இல்லை. அப்ப உப்பை கையில் எடுத்துக்கொண்டா, உப்பு வணிகத்தை வியாபாரத்தை கையில் வச்சிட்டோம்னா பெரிய அளவுக்கு பணம் பார்க்க முடியும் சொல்லி உப்பு வணிகத்தை கையில் எடுத்தால் உப்பு குறவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. இதே போல ஒவ்வொருவருடைய வேலையும் பறிக்கப்படுகிறது. அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் போராட செய்வான், வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுறான். உதாரணமா இவன் வந்து ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு போன பொருள்களை எல்லாம் வெள்ளைக்கார ரயில்வே டிராக்கு போட்டு ட்ரெயினில் கொண்டு போகிறான். உடனே இவர் என்ன பண்ணுகிறார்கள்? வேலை வாய்ப்பை இழந்தவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள் அந்த ரயில் வண்டியை தாக்குறாங்க, அந்த பொருள்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, இவனெல்லாம் ரயில் கொள்ளைக்காரன் சொல்லிடுறான், ரயில் கொள்ளைக்காரன் சொல்லிடுறான். எப்படி இன்னைக்கு சென்னையில் இந்த ஆற்றங்கரை ஓரமாக, குளத்தங்கரை ஓரமாக இடமில்லாத காரணத்தினால் அங்கேயெல்லாம் குடிசை போட்டு வாழ்கிற மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுகிறார்களோ, ஏன்னா அவன் இந்த ஊரை உருவாக்கியவன், அவனுக்கான வீடை கட்டித்தர வேண்டிய அரசு அதை செய்யவில்லை 100 ஆண்டுகளாக. சரி, வெள்ளக்கான ஒளிஞ்சான், இவன் வந்தானே, இவனா செஞ்சிருக்கணும், இவனும் செய்யவில்லை. அவன் வேற எங்க வாழுவான்? ஆத்தங்கரை ஓரத்தை குளத்தங்கரை ஓரத்தெல்லாம் வீடு கட்ட மாட்டான், அங்க போய் இவன் குடிசை போட்டு தங்கிக்கிட்டான். இன்னைக்கு இத்தனை நாள் கழிச்சு இவனெல்லாம் ஆக்கிரமிப்பாளன் என்று 40 ஆண்டுகள் 60 ஆண்டுகாலம் வாழ்ந்தவனை அந்த குடிசைகளை விட்டு, வீடுகளை விட்டு அப்புறப்படுத்துகிறார்களே, இதே தான் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கும் இதான் நடந்தது.
அவனவன் வாழ்வாதாரத்திற்காக அவன் செய்து கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் நாசப்படுத்தியது வெள்ளைக்கார அரசு. அப்ப அவன் என்ன செய்யறானால் தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி அரசுக்கு எதிராக போராட வருகிறான். அந்த போராடுறவனை எல்லாம் குற்றவாளி, சமூக விரோதி, தேச துரோகி என்று வெள்ளையர் அரசு முத்திரை குத்துகிறது. இப்படித்தான் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஸ்டெர்லைட்ல போராடியவர்களை எல்லாம் வெளிநாட்டில் பணம் வாங்கி கொண்டு போராடனா என்று சொல்லுகிறார். எவ்வளவு திமிர்! அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பறிபோனது. மீனவனுக்கு கடன் இல்லை, மீன் இல்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை, வணிகனுக்கு நடத்த முடியல, கடன் நடத்த முடியல, வரக்கூடிய காற்று நஞ்சாக இருக்கிறது, விஷமாகி போய்விடுகிறது, மக்கள் மயங்கி விழுகின்றான். அப்ப வியாபாரியும் விவசாயியும் மீனவனும் சேர்ந்து தூத்துக்குடியே போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களை சுட்டு படுகொலை செய்கிறது இந்த போலீஸ். அவரை என்ன சொல்றாப்ல ஆளுநர், இவர்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு இங்கே வேலை செய்கிறார் சொல்லுறார். இதைத்தான் அன்னைக்கு வெள்ளக்காரன் சொன்ன. அந்த அடிப்படையில் தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இன்றைக்கு வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயர்லனா தேச துரோக சட்டம் என்று அந்த சட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தேச துரோக சட்டத்தின் கீழ் தான் நானெல்லாம் கைது செய்யப்பட்டேன். என் மீது 4 தேச துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இங்க இருக்கக்கூடிய தோழர் குடந்தை அரசனோ, நாகை திருவள்ளுவனோ, இவர்கள் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய எச்சத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய சட்டத்தில் தான் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் மீது இன்னைக்கு வழக்கு நடக்குது. எங்கள் மீது இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை தேச விரோதிகளாக, குற்றவாளிகளாக காவல்துறையும் அரசும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது வெள்ளையர் அரசாங்கத்தினுடைய எச்சம். இது அதனுடைய மிச்சம். இது வெள்ளை அரசாங்கம் இவர்களிடத்துல விடுதலையை கொடுத்து விட்டு போகவில்லை, அவனுடைய ஆட்சி முறையை கையில கொடுத்துட்டு போயிட்டான். நாங்களெல்லாம் இப்படிதான்ப்பா மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அறிவிச்சு வழக்கு போட்டு ஜெயில அடைச்சோம், அதே வேளை நீயும் செய்ய, அதே மாதிரியான காவல்துறை நீயும் மெயின்டைன் பண்ணு, நீயும் அப்படியே நடத்து என்று சொல்லி இந்த கொள்ளையர்கையில வெள்ளையன் கொடுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாகவே இந்த அதிகார வர்க்கம் நடத்துகிறது, காவல்துறை சொல்கிறது. அப்ப ஆட்சியாளர் என்று வரக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன செஞ்சிருக்கணும், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை. காரணம், இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மறுபடியும் நாங்கள் வந்து கேள்வி கேட்போமே பயந்துகிட்டு வழக்குகளை வாபஸ் வருவதில்லை. நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டே கடை, நாளைக்கு போராட்டத்துக்கு வராதன்றாங்க. நீதிமன்றத்திற்கோ வழக்கிற்கோ அச்சப்பட்டு நிற்பதற்கு நாங்கள் ஒன்று சாவர்கர் பரம்பரை அல்ல, நாங்கள் பெரியாரின் பரம்பரை. அப்ப இது குற்றப்பரம்பரை சட்டத்தில் என்ன ஆகுதுனால், அதில் இருக்கக்கூடிய மோசமான விஷயமே அதுதான். 16 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவருமே குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய கண்காணிப்பு கீழே வந்துடுவாங்க. அவர்கள் என்ன செய்யணும்னால், இரவில் காவல் நிலையத்தில் 2 முறையாவது கையெழுத்து போடணும், அல்லது கை நாட்டு வைக்கணும், அல்லது ஆஜராகணும். எப்போ? இரவில். அதிலிருந்து அதிகாலை வரைக்கும் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கணும். அதற்கு பின்னாடி இவருக்கு இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறாரு அப்படின்னால், அந்த ஊரில் இருந்து எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு போவதற்கான ஒரு ராதாரி சீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு 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 நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்போர்ட் விசா சொல்ற மாதிரி ஒன்று எழுதி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் இப்போ கே நகர்லேருந்து சைதாப்பேட்டை போறாருன்னா இங்கே எழுதி கொடுப்பாங்க, இவர் இந்த ஊர்க்காரரு, இவங்க அப்பா பேர் இது, இவர் வயசு இது, இவருக்கு அங்கே அடையாளங்கள்லாம் இது, இவர் கைரேக நாட்டு கை நாட்டு இப்படி தான் இருக்குன்னு எழுதி கொடுப்பாங்க. அதான் ராதாரி சீட்டு. அதை எடுத்துக்கிட்டு சைதாப்பேட்டையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கணும். அப்பா நான் இந்த ஊர்க்காரன், அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன், என் பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, இதான் என் கை நாட்டுன்னு சொல்லி அங்கே இருக்கணும். அது ஒரு நாளைக்கு அனுமதி, அடுத்த நாளைக்கு மறுபடியும் பர்மிஷன் வாங்கணும், இல்லை என்றால் கைது செய்யப்படணும். அங்கே போய் என்ன பண்ணணும், அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துருக்கணும். அது என்னென்னால், இரவு காவல், இரவு நேரத்தில் ஊரில் இருக்க எல்லா ஆண் பிள்ளைகளும் அவர்கள் இரவு நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மைதானத்தில் வந்து படுத்துக்கணும். எல்லா ஆண்களும், திருமணமானவர், ஆகாதவர், வயதானவர், இளைஞர், எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து படுத்துக்கணும். எப்போ வந்து இவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஆஜர்னு சொல்லணும், இல்லை என்றால் 3 வருஷத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை. இதான் குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய சாராம்சம்.
எப்பவுமே போலீஸ் கண்காணிப்பில் இருக்கணும். அது இன்னைக்கு ஏதாவது அங்கங்கே போலீஸ் ஜீப்பை நிறுத்திக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இன்னைக்கான வசதி இருக்குது, அன்றைக்கு அது கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வாசலில் வந்து படுத்துடணும், ஒட்டுமொத்த ஆண்களும் வாசலில் வந்து படுத்துவிட வேண்டும். அப்படி என்றால் இரவுல நீங்கள் தூங்க முடியாது, இப்போ தூக்கம் போய்விடும், அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ஆடு மாடு ஓட்ட முடியாது, ஊரின் எல்லை தாண்ட முடியாது. இது மட்டும் இல்லை, நீ சரியாக வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு போலீஸ்காரரு உங்கள் மேலே பொய்யா குற்றம் சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட முடியும். அப்போ போலீஸ்காரரு உங்களை ஒரு பொய்க்குற்றச்சாட்டில் சிறைக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா நீங்கள் போலீஸ்காருக்கு லஞ்சம் தரணும், நீங்கள் கோழி தரணும், ஆடு தரணும், கேட்கறக்கூடிய காசு தரணும், எல்லாம் சாராயம் தரணும். அப்போ அந்த போலீஸ்காரருக்கு இதெல்லாம் கொடுத்து தான் சரி கட்டணும். நீங்கள் எவ்வளோ நல்லவராக கையெழுத்து போட்டாலும் போலீஸ்காரரு உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டாருனா நீங்கள் ஜெயிலுக்கு போயிருவீங்க. 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய சாராம்சம். அப்போ என்னாச்சு, நீங்கள் உங்கள் பெண் உங்களுடைய பெண்களையோ குழந்தைகளையோ இரவில் கவனித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கி இருக்க மாதிரி அன்றைக்கு இரவு இல்லை, இரவு நேரத்தில் பாம்பு கடிக்குதா, அது கடிக்குதா, இது கடிக்குதா, குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, உடம்பு சரியில்லாமல் போகுதுனால ஆம்பளைங்க தூக்கிட்டு ஓடணுமே, அதற்கு வழி இல்லாத ஆம்பளைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் படுத்து கிடக்கணும். இப்படியான கொடுமையான சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். அதான் எனக்கு முன்பு பேசி தோழர்கள் சொன்னாங்க, இந்த சட்ட வரையறைக்குள்ள யாரையெல்லாம் கொண்டு வரணும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் ஆங்கிலேயருக்கு வேலை செய்து கொடுத்தார்கள், ஆங்கிலேயருக்கு வேலை செய்து கொடுத்தார்கள். ஆகவே இதை வந்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திலும் இருந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படியாக நடைமுறைப்படுத்துகின்ற அந்த சட்டம் 1914 நடைமுறையை கொண்டு வருகின்ற பொழுது இதற்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். நாங்கள் இந்த ரேகை சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு முரண்படுவோம், நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் மீறி தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் படித்தவர்கள் அந்த மக்களுக்காக போய் பேசுகிறார்கள். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது 1919 ஜாலியன் வாலாபாக் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ரவுலட் சட்டம்னு ஒரு சட்டம் வந்தது. அந்த ரவுலட் சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உபா சட்டம்னு சொல்கிறாங்களே, அந்த சட்டத்தினுடைய அப்பா ரவுலட் சட்டம் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தினுடைய முன்னோர் ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான பெரும் போராட்டம் நடக்கிறது. அதைத்தான் ஜாலியன் வாலாபாக்கிலே 100 பேரை படுகொலை செய்து வெள்ளையர் அரசு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுறான். எப்போ 1919 உலகமே அதிர்ந்து போனது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க, பெருங்காமநல்லூர் சொல்லலை. ஜாலியன் வாலாபாக் 1919 மார்ச் மாதத்தில் நடக்குது. அதுக்கு எதிரான பெரும் போராட்டம் கண்டன குரல் உலகெங்கிலும் எழுகிறது, இந்தியா முழுவதும் எழுகிறது. அப்படி எழுந்துட்டு இருக்க சமயத்தில் அதிலிருந்து ஓராண்டில் அது 1919 நடக்குதுன்னா 1920 இந்த பெருங்காமநல்லூருங்கிற கிராமம், இது உசிலம்படி பக்கத்தில் இருக்குது, அந்த மக்கள் இவ யாரா வெளியூர்கார நம்ம ஊரில் வந்துட்டு நம்மளையெல்லாம் கையெழுத்து போட சொல்கிறது, நம்மளையெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து படுக்க சொல்கிறது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சுற்றுப்பட்டு கிராமங்களெல்லாம் முடிவு செய்கிறார், வெள்ளையனுக்கு அடிபணியக்கூடாதுன்ற முடிவு செய்கிறார்கள். நாங்கள் கையிலாக போட மாட்டோம் யா, பண்ணுறதை பண்ணு, என்ன ஆனது ஆகுது நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளையர்கள் படைகளை கொண்டு வந்து நிறுத்துறான், ஊர் எல்லையில் கொண்டு நிறுத்துறான். அப்போ ஊர் பெரியவங்க போய் பேசுகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான சட்டமாக இருக்குது, இந்த சட்டத்தை நாங்கள் ஆட் பண்ணிய மாட்டோம், நாங்களாம் திருடர்கள் கிடையாது, நாங்களெல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது, எங்களை அவமானப்படுத்துவதை போலத்தான் இருக்கிறது இந்த சட்டம், ஆகவே நாங்கள் ஏன் இதை ஏற்றுக்கணும், ஏற்றுக்க மறுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வெள்ளையன் தாக்க ஆரம்பிக்கின்றான், அது காவல்துறை வந்து சுட ஆரம்பிக்கிறது. அப்படியாக சுட ஆரம்பித்து 16 பேரை சுட்டு படுகொலை செய்கிறார்கள். அதில் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர், அவரால் ஆஜானுபவமாக இருக்கக்கூடியவர், அவர் கொன்று அவர் மேலே ஏறி குதிக்கிறானுங்க, ஏறி குதிக்கிறான், எவ்வளவு வெறி. அதுக்கப்புறம் அதுக்கு அடிபட்டு காயம்பட்டு குண்டடி போட்டு கடக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கு தண்ணி தாகன்றப்ப அந்த அடிபட்டு கிடக்கிறாங்க, மக்களை சிதறி ஜனமெல்லாம் ஓடிடுச்சு. தைரியமா மாயாக்கால் என்கின்ற பெண் அடிபட்டு காயம்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வருகிறார். அந்த மாயாக்களை அடித்து இந்த துப்பாக்கி முனையில் துப்பாக்கி நுனியில் வந்து கத்தி இருக்கும், பாய்நட்டுன்னு பேர், அந்த பாய்நட்டில் வச்சு குத்துறான், மாயக்கால குத்தி அந்த அம்மாவை கொலை செய்கிறானுங்க.
இவ்வளவு கொடூரமாக அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் பெருங்காமநல்லூர் சம்பவம். அந்த மக்கள் அடிபணியாமல் நிற்கிறார்கள், அந்த மக்கள் அடிபணியாமல் நிற்கிறார்கள். அதற்கு பிறகும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, அதற்கு பிறகும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அந்த மக்கள் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்களை எல்லாம் காட்டி கொடுக்கவில்லை. அங்கிருந்த பல சாதியை சேர்ந்தவர்கள் யாருமே அந்த மக்களை காட்டி கொடுக்கவில்லை, காப்பாற்றுகிறார்கள், ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் அரசாங்கத்தோடு. இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியங்க. இதைத்தான் நாங்கள் பேச வருகின்றோம். ஒரு சாதி ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே தனித்தனியாக நாம் பார்க்க முடியாது வரலாறுல. தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து பேர் அடையாள சாதி பேரை வச்சிருப்பான், ஆனால் தமிழனாக அவன் ஒன்றுபட்டு நின்றான். யாருக்கு எதிராக? வெள்ளையனுக்கு எதிராக. இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்படியாக நின்ற அந்த மக்களை காயம்பட்டு நிற்கவனெல்லாம் விலங்கு பூட்டி அங்கிருந்து திருமங்கலத்துக்கு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு, அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நடத்தியே கூட்டிட்டு போறான் வெள்ளக்காரன். காயம்பட்டு அந்த மக்களை இழுத்து போகிறார்கள். இந்த கொடுமையான வரலாறு தான் பெருங்காமநல்லூர் சம்பவமாக ரத்தத்திலே வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இதை மறந்துவிடக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட சாதி சமூக மக்களினுடைய வரலாறு அல்ல. அப்படியாக மட்டும் பார்க்க முடியாது. தமிழினத்தினுடைய போர்க்குணத்தினுடைய அடையாளமாக பெருங்காமநல்லூரில் பிரமலை கல்லூரிகள் நடத்திய போராட்டம் இது. அந்த சமூக மக்களின் மீது அரசாங்கம் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றினார்கள், அந்த அடக்குமுறையை எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் மீது நடத்திய போராட்டம், நடத்திய தாக்குதல், அதெல்லாம் அவர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது அந்த வெறும் அந்த ஒரு சாதிக்காக மட்டுமே அடையாளப்படுத்துவது என்பது தமிழினத்தை இழிவுபடுத்துவதாகத்தான் பார்க்கின்றோம். இந்த தமிழினத்தினுடைய வீர வரலாற்றினுடைய அடையாளமாக பெருங்காமநல்லூர் நிற்கிறது. அதை நாம் பெருமையுடன் நினைவு கூறுவோம். அந்த வரலாறு ரொம்ப முக்கியமானது. இதில் பல நுணுக்கமான பிரிவினைவாத வேலைகளை அந்த வெள்ளை அரசு செஞ்சிருக்கு. என்ன பண்ணுவான்னா, இந்த அரசாங்கத்துக்கு அடிபணியாத ஆட்களை, அந்த ஆளுங்களெல்லாம் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஊர் பெரியவராக இருந்தாலும் சரி, அல்லது ஊரில் மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை அழைத்து வந்து அந்த இளைஞனை இவன் தூக்கிட்டு போகணும் முதுகில். யார்? இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருக்கிறவர், ஊர் பெரியவராக இருக்கக்கூடியவரோ வயதானவரோ, அவரை தூக்கணும். அவரை தூக்கினா நாளைக்கு இந்த பட்டியல் சமூகத்துக்கும் இவனுக்குமான முரண்பாடு அதிகரிக்கிறது. அவன் தூக்காமல் போனால் வெள்ளைக்காரன் அவனை சிறையில் போடுவான், ரெண்டு பேரும் சிறையில் போடும். அப்போ இந்த சமூகங்களுக்குள்ளாக முரண்பாட்டை ரொம்ப திட்டமிட்டு வெள்ளைக்காரன் நடத்தினான். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அதே போல் வேறு சமூகத்தை சார்ந்ததை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரிகளாக போடுவது, அதை வைத்துக்கொண்டு அவர்களை ஒடுக்குவது, அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்த சமூகத்தின் மீது வெறுப்பு வருவது. இப்படியான பிரிவினை என்பது திட்டமிட்டு வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது தோழர்களே, அதான் துயரம். இப்படியாக அந்த மக்கள் கிட்டத்தட்ட 250 வருஷமாக நடந்த அந்த அநியாயம் இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு என்ன பண்ணுறான்னா, ஒரு சட்டப்பூர்வமான அடக்குமுறையை கொண்டு வந்துடுறான். சட்ட ரீதியாகவே அடக்கலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. சட்ட ரீதியாகவே கொண்டு போய் ஜெயிலில் போடலாம், யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அப்படியான ஒரு நிலையை எதிர்த்து குரல் எழுப்பியவர்கள் முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், அல்லது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் இந்த வரலாறு. அன்றைக்கு நீதி கட்சியினுடைய காலத்தில் இதுக்கு எதிர்த்தார்கள். இதற்கு பிறகு இந்த எதிர்ப்பு என்பது பல மடங்குகளே பல மட்டங்களிலே பேசப்பட்டது. எனக்கு முன்பு பேசிய தோழ சொல்லி சுட்டி காட்டியது போல 1933 குற்றப்பரம்பரை சட்டத்தை பற்றியான திருத்தத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அதில் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதை ஏன் நாம் நிராகரிக்க வேண்டும், இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அதே போல இது பெரும் பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்படியாக பிரச்சாரமாக முன்னெடுத்த மக்களை திரட்டியவர் மரியாதைக்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் கிராமம் கிராமமாக போய் இந்த மக்களிடத்தில் இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார். கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்த தோழர் ஜீவா அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார். ராமமூர்த்தி அவர்கள் இணைகிறார்கள், ஜானகி அம்மாள் இணைகிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிராம மக்களை சென்று சந்திக்கிறார்கள். இதற்கு முன்பாக நான் உன்னை சொல்ல வேண்டும், இந்த பெருங்காமநல்லூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்
கொலை செய்யப்பட்ட மக்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக போராடுவதற்காக வந்தவர் தான் ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற அந்த சமூக நீதி போராளி. அந்த ஜார்ஜ் ஜோசப் இந்த மக்களின் நியாயத்தை எடுத்து உலகம் முழுவதும் சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் அதுக்கான பரப்புரையை மேற்கொண்டார். அவர் ஒரு மலையாளி, ஒரு கிறித்துவர். இன்னைக்கு இதே சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலரை எடுத்து கங்காணிகளாக மாற்றி அவர்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறான். ஆனால் அன்றைக்கு ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற அந்த போராளி தான், அந்த கிறிஸ்தவர் தான், அவர்தான் இந்த சட்டத்திற்கு எதிராக மிக பெரும் குரலை எழுப்பி இவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதிட்டவர், அரசியல் தலைவர்களை சென்று சந்தித்தவர். இதற்கான ஆதரவை தமிழ்நாடு முழுவதும் அல்ல, எல்லா இடங்களிலும் சென்று திரட்டுவதற்கான வேலையை சென்னை மாகாணம் முழுக்க செய்தவர். அந்த ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற பெயர் இந்த மக்களினுடைய, இந்த அப்பாவி மக்களினுடைய வாயில் நுழையாது. அதனால என்னன்னா ரோசாப்புன்னு சொல்லுவாங்க. தன் குழந்தைகளுக்கு அப்படிதான் பேர் வச்சாங்க, இவருடைய நினைவாக. ஜார்ஜ்னு சொல்ல வராம ரோசாப்பு சார். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இந்த போராட்டத்தின் பின்னணியிலே ஒரு வரலாறாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றான், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை எடுத்துக்கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்ல சேர்த்து, பிஜேபியில் சேர்த்து, அவர்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பிற சமூக மக்களுக்கு எதிராகவும் இழிவாக பேச வைக்கின்றான், இழிவாக பேச வைக்கின்றான். எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுகின்ற வேலை தான் முற்போக்காளனுடையது. அவர்களை எல்லாம் ஜாதி ஜாதியாக பிரிக்கக்கூடிய வேலை இது போன்ற இந்து மதவாதிகளுடையது. இங்க எங்கேயா மதம் வந்துச்சு? அன்னைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக ஜார்ஜ் ஜோசப் வந்தாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு மலையாளி, அவர் வந்து நின்று பேசினார் இல்லையா? அன்றைக்கு மதம் வரவில்லை, அன்னைக்கு சங்கராச்சாரியார் வரல, எந்த பாப்பானும் வரல. அன்றைக்கு பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். ஏன் வரல? அவன் ஏன் போராட்டத்துக்கு வரல? ஏன் மக்களை திரட்ட வரல? அதிகாரத்தில் இருந்தார்கள், அவன் பேச வரவில்லை. இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீ போயிட்டு பிஜேபியில் பார்ப்பனனுக்கு சால்ரா அடிக்கலாம், அவன் காலை கழுவலாம், ஆனால் அந்த கூட்டம் உனக்காக பேச வரவில்லை. அன்றைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு துணையாக யார் வந்தார்கள்? தோழர் ஜீவ கம்யூனிஸ்டுகள் வந்தார்கள், சோசியலிஸ்டுகள் வந்தார்கள். அவர்களால் மக்களை திரட்டுவதற்கான போராட்டத்தில் அணிதிரண்டு நின்றார்கள். அப்ப காங்கிரஸ் கட்சி தேர்தலில் 1938 தேர்தலில் பங்கெடுத்த பொழுது ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணார்னா, முத்துராமலிங்க தேவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா தேர்தலை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த பார்ப்பன மூளை தந்திரமாக யோசித்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கி விடுகிறோம் என்று அந்த பார்ப்பன கூட்டம் காங்கிரஸிலே வாக்குறுதி கொடுக்கிறது. அதை நம்பி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராஜாஜிக்கு ஆதரவு கொடுக்கிறார், தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறார், பெரும் பிரச்சாரம் நடக்கிறது. ராஜாஜி வெற்றி பெற்று தேர்தலிலே அவர் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கின்றார். நீதி கட்சி ஆட்சி இல்லாமல் இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ராஜாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொன்னார், இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவேன்னு சொன்னார். ஆனால் வெள்ளையருக்கு தோதாக இந்த சட்டத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைக்கிறார். இன்னொரு பொறுத்தல் என்ன நடந்துட்டு இருக்குது, இந்திய திணிப்பதற்காக மார்வாடிகளிடத்துல பணத்தை வாங்கி கொண்டு இந்திய திணிக்கின்ற வேலை செய்கிறார். அன்றைக்கு திராவிட இயக்கம் கிளர்ந்து எழுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் இந்திக்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துகிறார். அவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கின்ற வேலையை அன்றைக்கு இருந்த பார்ப்பனர் தலைவராக இருந்த ராஜாஜி செய்கிறார். இதை மறந்துவிடக்கூடாது. ஒரு புறத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு துரோகமும், இன்னொரு புறத்தில் தமிழினத்தை வஞ்சிக்கக்கூடிய இந்திய திணிக்கக்கூடிய வேலையையும் செய்யக்கூடியவர் செய்தது யார்? ராஜாஜி, பார்ப்பனர் ராஜாஜி. அந்த பார்ப்பனர்கள் வரவில்லை. இதற்கு பிறகு ராஜாஜி ஆட்சியிலிருந்து போனதுக்கு பின்னாடி, அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த சுப்பராயன் என்கின்ற டாக்டர் சுப்பராயன் என்கின்ற நீதி கட்சியினுடைய மரபில் வந்தவர் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்கான மசோதாவை கொண்டு வருகிறார். அந்த மசோதாவை அதற்கு பிறகு அவர்கள் 1949 நிறைவேற்றுகிறார்கள். அப்படியாக குற்றப்பரம்பரை சட்டம் ஒழிக்கப்பட்டது. இதாங்க வரலாறு, இதான் வரலாறு. ஆக இந்த போராட்ட வரலாறுல நாம் தெரிந்து கொள்வதற்கான விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கின்றன. வெள்ளையர்களையும் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கக்கூடிய மக்கள்
அவர்கள் சாதிகளாக பிரிக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள். ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அச்சுறுத்துகிறார்கள், வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அடிமணிய வைக்கிறார்கள். ஆனால் இவர்களை சாதி சாதியாக கூறு போட்ட பின்னால் இவர்களை எல்லாம் முடக்குகின்ற வேலையை வெள்ளையர் அரசு எளிதாக செய்கிறது. இன்னும் வரலாறு ஒன்று இருக்கு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடக்கிறது. அன்றைக்கு சிவகங்கை பகுதியிலும் காரைக்குடி பகுதியிலும் ராமநாதபுரம் பகுதியிலும் எவ்வாறான ஒடுக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டன என்பது ஒரு பெரிய வரலாறு, தனியா பேசணும், அது தனி கதை. தமிழ்நாடு முழுவதும் வெள்ளையனை வெளியேறு என்கின்ற போராட்டம் பெரும் போராட்டமாக நடக்கிறது. தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், ஆனால் போராட்டம் கொழுந்து விட்டு எரிகிறது. குலசேகர பட்டணத்திலே உப்பு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஒருவரை தமிழர்களுடைய புரட்சி படை சுட்டு கொலை செய்கிறது. கோயம்புத்தூரிலே, கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சூலூரிலே இருக்கக்கூடிய வெள்ளையர் இராணுவத்தினுடைய அல்லது காவல்துறையினுடைய அந்த கேம்பை அந்த மக்கள் ஒன்று திரண்டு கொளுத்து எரிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் போராட்டம் நடக்கிறது. சிவகங்கை பகுதியில் அங்கிருக்கிற ஆட்சியாளருடைய கட்டடங்கள் எரிக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ராமநாதபுரத்தில் கைது செய்து கொண்டு வரும் வழியில் தென்னை மரத்தில் கட்டி வைத்து சுட்டு படுகொலை செய்கிறார்கள் வெள்ளையர் அரசு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களினுடைய மனைவிகளை எல்லாம் நிர்வாணமாக்கி நடு வீதியிலே வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் தலையை அந்த கம்பத்தில் மோதி மோதி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது வரலாறு. சூலூரில், கோவை சூலூரில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளத்தை தாக்கினார்கள் என்பதற்காக அந்த மக்கள் மீது அதீத வரியை போடுகிறார்கள். அதை திமிர் வரி என்று தமிழர்கள் சொல்லுகிறார்கள். திமிரின் காரணமாக போடப்பட்ட வரி, ஆகவே திமிர் வரி என்று சொல்லுகிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம் சாதி கடந்து நடந்த போராட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படியாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஈழத்திற்கான ஆதரவு போராட்டம் அப்படியாகத்தான் நடந்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த அரசியல் பின்னணியில் நீதி கட்சி இருந்தது, திராவிட இயக்கம் இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இந்த முற்போக்காளர்கள் கட்டிய இந்த அரசியல் தான் இன்றைக்கு பிளக்கப்படுகிறது. யாரால்? இந்துத்துவ வெறியர்களால், பாரதிய ஜனதா கட்சி கும்பல்களால் பிளக்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கு ராஜாஜியால் வஞ்சிக்கப்பட்டது மட்டும் வரலாறு அல்ல, அது புது வரலாறு, தெரிஞ்சு கொள்ளுங்க. ராஜாஜியால் வஞ்சிக்கப்பட்டார். அவர் ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்து சுபாஷ் சந்திர போஸுக்காக படை திரட்டுகின்ற வேலையை செய்தார். சுபாஷ் சந்திர போஸுக்கு அவருடைய இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்வதற்காக முத்துராமலிங்க தேவர் படை திரட்டுகிறார். அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய்க்கள் தந்தை கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு சொல்லுகிறோமே வீர சாவர்கர் வீர சாவர்கர்னு, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெள்ளையர் அரசை நாம் காப்பாற்ற வேண்டும், வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதலில் இருந்து வெள்ளையர் அரசை காப்பாற்றுவதற்கு வெள்ளையர் இராணுவத்தில் இந்திய இந்து இளைஞர்களே நீங்கள் படை வீரர்களாக சேருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் சாவர்கர். யாரு? ஷூனக்கி சாவர்கர் சொல்லுவாங்களே, வெள்ளையர்களுடைய ஷூவை கண்டால் பாலிஷ் போடுறதுக்காக ரெடியாக நிற்கக்கூடிய சாவர்கர் என்ன சொல்லுது? ஏன் ஷூனக்கின்னு சொல்றோம்? வெள்ளையர்களினுடைய பாதுகாப்பிற்காக. அன்னைக்கு வந்து காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸு இந்திய அரசின் மீது, வெள்ளையர் அரசின் மீது போர் தொடுப்பதற்காக படை திரட்டுகிறார். இந்தியா முழுவதும் அந்த புரட்சி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. வீர சாவர்கர் என்று சொல்லக்கூடிய தேசபக்தன் என்ன செய்தார்? ஆங்கிலேயருக்கு படை திரட்டுகின்ற வேலை செய்தார். 1942 இங்கிலாந்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இங்கிலாந்திலே படை வீரன் கிடையாது. இங்கிலாந்தினுடைய படை வீரன் பிரான்சிலே முற்றுகையில மாட்டிக்கொண்டான். டன்கிர்க்னு ஒரு படம் வந்தது, டன்கிர்க்ன்ற படம் வந்தது. 1940 கிட்டத்தட்ட 400,000 பேர் பிரிட்டிஷ் படை பிரான்சினுடைய கடற்கரையில் ஹிட்லருடைய முற்றுகையில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆங்கில அரசினால். என்ன பண்றான் தெரியுமா? அந்த இங்கிலாந்தினுடைய மீனவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார்கள். மீனவர்களே, நமது படை வீரர்கள் அங்கே பிரான்சில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஹிட்லரின் படை அந்த 300,000-400,000 இங்கிலாந்து படை வீரர்களை கொன்றளிக்கலாம். அவர்களை காப்பாற்றுவது உங்களது காப்பாற்றுவதற்காக உங்களது மீன்பிடி படகுகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், அவர்களை காப்பாற்றி வாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறது இங்கிலாந்து அரசு. வின்ஸ்டன் சர்ச்சில் அதை திட்டமாக முன்வைக்கின்றார். ஆக இந்த மீனவர்கள் எல்லாம் படகை எடுத்துட்டு போய் அந்த 300,000 பேரை 400,000 பேரை காப்பாற்றி கொண்டு வர்றான். அதனால தான் இங்கிலாந்துக்கு படை தப்பிச்சுது.
அப்படிப்பட்ட நிலைமையில் இங்கிலாந்தை காப்பாற்றுவதற்கே படை இல்லாத சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸின் படை அப்படியே அங்கே வடகிழக்கு மாகாணத்தின் வழியாக, அசாமின் வழியாக, வங்கத்தின் வழியாக பெரும் அலையாக இந்தியாவிற்குள் நுழைந்தால் டெல்லியை கைப்பற்றி விடலாம் என்று டெல்லி சலோ என்று சுபாஷ் சந்திர போஸ் முழக்கமிடுகிறார். பெரும் உற்சாகத்தோடு தமிழர்கள் சுபாஷ் சந்திர போஸின் படைகளை அணியணியாக திரளுகிறார்கள். ஏன்? மலேசியாவினுடைய ரப்பர் தோட்டத்திலே தமிழன் கொடுமைப்படுத்தப்படுகின்றான், சுரண்டப்படுகின்றான், அடிமையாக நடத்தப்படுகின்றான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக தமிழன் ஆயிரம் ஆயிரமாக சுபாஷ் சந்திர போஸ் படைகளை சேர்ந்து கொள்கின்றான். பெரும்படை திரள்கிறது. சுபாஷ் சந்திர போஸின் படைகளை பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், மலைய தோட்டத்திலிருந்து வந்தவர்கள், பர்மாவினுடைய அந்த தோட்டங்களிலிருந்து அந்த வயல்வெளிகளிலே உழைத்துக் கொண்டிருந்த தமிழர்கள் திரளுகிறார்கள். அந்த உழைப்பாளி போராளி தமிழர்கள் சுபாஷ் சந்திர போஸின் படைகளை சேர்ந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணத்தின் வழியாக உள்ளே நுழைந்து வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும், அவனை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி தாய்நாட்டை மீட்க வேண்டும் என்று அவர்கள் வரும்பொழுது வெள்ளையன் படையில்லாமல் இருக்கின்றான். ஏனென்றால் அவன் இங்கிலாந்தை பாதுகாப்பதற்கு அவனுக்கு படை கிடையாது என்றால் இந்தியாவை பாதுகாப்பதற்கு எங்கிருந்து படை கொண்டு வருவது? வெள்ளையனுடைய படை சிங்கப்பூரிலிருந்து ஓடுகிறது, மலேசியாவிலிருந்து ஓடுகிறது, பர்மாவிலிருந்து ஓடுகிறது, அவர்களுக்கு இந்தோ சீனா பகுதியில் ஆங்கிலேயர் படை அழிக்கப்படுகிறது, இலங்கை வரை தாக்குதல் நடக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கிலாந்து படை சரணடையக்கூடிய நிலத்தில் இருக்கும் பொழுது, இங்கிலாந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சுபாஷ் சந்திர போஸின் கையில் கொடுக்கக்கூடிய சமயத்தில் சாவர்கர் வருகிறார், வீர சாவர்கர் வருகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்து இளைஞனே, நீ இங்கிலாந்தினுடைய படையில், வெள்ளையன் படையில் ராணியினுடைய உத்தரவிற்கு கீழ் நின்று இந்தியாவிற்காக சண்டை போட்டு இந்த சுபாஷ் சந்திர போஸின் படையை அழிக்க வேண்டும் என்று படை திரட்டுகிறார். இது வரலாறு. ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 லட்சம் பேர் திரட்டப்படுகிறார்கள் இந்து இளைஞன் என்று சொல்லி. வெறும் இந்து இளைஞன், இந்துன்னு சொன்னா போயிடுறியே, அந்த இந்து என்கின்ற வார்த்தைக்கு பின்னால் கூட சதி அதுதான். 10 லட்சம் பேர் வெள்ளையர்களுக்காக திரட்டப்படுகிறார்கள். அந்த 10 லட்சம் பேர், சாவர்கரால் திரட்டப்பட்ட 10 லட்சம் பேர் சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருந்த தமிழர்களை கொன்று அழிக்கிறார்கள், கொன்று அழிக்கிறார்கள். சுபாஷ் சந்திர போஸின் படை நிர்மூலமாக்கப்படுகிறது. இந்திய தேச ராணுவம் அழிக்கப்படுகிறது. அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், கொண்டு வந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பச்சை படுகொலை, இந்த துரோகம் செய்தது யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாவர்கர், வீர சாவர்கர். இந்த படையில் திரட்டப்பட்டவர்களை, இவர்களை கொண்டு இந்த நாட்டை விடுதலை அடைந்து விட வைத்து விடலாம் என்று நினைத்த முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் அளித்தது யார்? சாவர்கர், வீர சாவர்கர், ஆர்எஸ்எஸ் காரன். நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கொண்டாடுகிறீர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் துரோகி என்று அறிவியுங்கள், துரோகி என்று அறிவியுங்கள். இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று சொல்லி வாக்குறுதியை வாங்கிக் கொண்டு முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைத்த பார்ப்பன ராஜாஜியை உங்களது எதிரி என்று நீங்கள் அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அதான அரசியல். இன்றைக்கு பார்ப்பான் பின்னாடி, சுப்பிரமணிய சாமி பின்னாடி எல்லாம் இது சமூகத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்காக செய்யக்கூடிய சதிகளை இளைஞர்களே, நீங்கள் சாதி கடந்து ஒன்றுபட்டு வந்து நின்று முறியடிக்க வேண்டும். இன்னொரு சாவர்கராக இங்கே மோடி வந்து நிற்கிறார். சீனாவிடம் அடிபணிந்து நிற்கக்கூடியவர், இந்தியாவினுடைய பாதுகாப்பை விலை பேசியவர், நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய இந்த மோடியினுடைய சாகசங்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிற தோழர்களே. அதனால் தான் வரலாறு பேசுகின்றோம். பெருங்காமநல்லூர் அந்த ஈகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வீர வரலாறு என்பது எப்பேற்பட்ட ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் சரி, துணிந்து எதிர்த்து நிற்போம் என்பது தமிழர் மரபு. அதுதான் முள்ளிவாய்க்காலும் வெளிப்பட்டது, அதான் விடுதலை புலிகளின் அரசியலாகவும் இருந்தது. தமிழர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த சமூக மக்களை குற்றப்பரம்பரை ஆக்கணும்னு சொல்லி லவ்லக் என்கின்ற ஒரு அதிகாரியின் வழியாக அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த லவ்லக் அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த சாதியை சார்ந்தவனெல்லாம் ஒரு செல்வம் இருந்தால், ஒருவன் செல்வந்தனாக இருந்தால், ஒரு பணக்காரனாக இருந்தால் அந்த பணத்தையும் செல்வத்தையும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் ஒரு சோசியலிச சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். நான் ஸ்காட், அவர் வந்து லவ்லக்குங்கிறவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், இங்கிலாந்தினுடைய ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர்.
அந்த ஸ்காட்லாந்தில் நான் பார்த்த இந்த பழங்குடிகளைப் போல அவர்கள் எப்படி இந்த சோசியலிசத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி பணக்காரர்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறார்களோ அதுபோல இந்த மக்கள் குற்றப்பரம்படையில் குற்றம் சாட்டப்பட்ட இவர்களும் சோசியலிச சிந்தனை கொண்டவர்கள். செல்வத்தை அவர்களுடைய செல்வந்தரன் இருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்களை நாங்கள் விட்டு வைக்கக்கூடாது, குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் அடக்கி வைக்க வேண்டும் என்று லவ்லக் அறிக்கை சொல்லுகிறது. நான் இதை பொய்யாக சொல்லவில்லை, இதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியில் தான் இந்த பெருங்காமநல்லூர் படுகொலை என்பது நடக்கிறது. ஆகவே தோழர்களே, இதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு பெருங்காமநல்லூர் படுகொலையை பின்னுக்கு நின்று செய்தவன் வெள்ளைக்காரன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஸ்டெர்லைட்டிலே போராடி மாண்டார்களே, அவர்களை படுகொலை செய்தவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். எல்லாம் ஒன்றுதான், அவன் வெள்ளைக்காரன், இவன் கொள்ளைக்காரன். அவன் இந்த இனவெறியன், இவன் மதவெறியன். இந்த இனவெறியனையும் மதவெறியனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் தமிழர் அரசியல். ஆகவே தான் பெருங்காமநல்லூர் ஈகியருக்கான இந்த வீர வணக்கத்தை மே17க்கும் தோழம் அமைப்புகளும் செலுத்துகிறது. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.